ரஜினியோட அடுத்த படம் பற்றிய அறிவிப்பு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தற்சமயம் அதிகாரபூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு இது ரஜினிக்கு நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது படம் ரஜினியோட அடுத்த படம் பற்றிய அப்டேட்களையும் அது சம்பந்தமான செய்திகளையும் நாம நம்ம சேனல்ல பதிவிட்டு வந்திருக்கோம் ஏறக்குறைய ஒரு மாதத்துக்கு முன்பு நாம பதிவிட்டிருந்த ஒரு செய்தியில ரஜினியோட அடுத்த படம் இறுதி முடிவு செய்யப்பட்டு விட்டதா சொல்லியிருந்தோம் அந்த பதிவில நம்ம சொன்ன அனைத்து விஷயங்களும் தற்சமயம் நடந்திருக்கு ரஜினியோட அடுத்த படத்தை இயக்க போறது நெல்சன் திலீப் குமார் இவர் ஏற்கனவே நயன்தாரா நடிச்ச கோலமாவு கோயிலா சிவகார்த்தியன் நடிச்ச டாக்டர்னு ரெண்டு வெற்றி படங்களை கொடுத்தவர் தற்சமயம் விஜய் நடிப்புல பீஸ்ட்ங்கிற படத்தை இயக்கி முடிச்சிருக்காரு நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஜினியோட அடுத்த படத்தை தயாரிக்க போவது சன் பிக்சர்ஸ் இதுக்கு பின்னாடியும் சில விஷயங்களை சொல்றாங்க கோடம்பக்க வட்டாரத்தினர் அண்ணாத்த பட தோல்விக்கும் அந்த படத்துல அந்த படத்தினால ஏற்பட்ட நஷ்டத்துக்கும் ஈடு கட்டுற மாதிரி அடுத்த படத்தை சன் பிக்சர்ஸ்க்கு பணித்தரதா ரஜினி வாக்குறுதி கொடுத்திருந்தாராம் அதன் அடிப்படையிலேயே ரஜினியோட அடுத்த படத்தை தயாரிக்க போறாங்க சன் பிக்சர்ஸ் இன்னொரு கூடுதல் விஷயம் நாம அந்த முன்னாடி இருந்த பதிவுல சொல்லியிருந்தோம் ரஜினியோட அடுத்த படத்துக்கு இசையமைக்க போவது அனிருத் ரவிச்சந்திரன் இதுக்கான காரணத்தையும் சொல்லியிருந்தோம் அனிருத் ரவிச்சந்திரனும் நெல்சன் திலீப் குமாரும் நெருங்கிய நண்பர்கள் ரஜினியோட அடுத்த படத்தை பத்தி இன்னொரு கூடுதலான பரபரப்பான விஷயமும் கோலிவுட் வட்டாரத்துல உலா வருது வழக்கமா ரஜினி தன்னுடைய படத்துல எல்லா விஷயங்களையும் அவரே தான் முடிவு பண்ணுவார் ஆனா அண்ணாத்த பட தோல்வின் எதிரொலியா இந்த படத்துல ரஜினியுடைய தலையீடு எதுவும் இருக்காதாம் இது முழுக்க முழுக்க சன் பிக்சர்ஸ் பொறுப்பில் தயாராக போகிற படமாக இருக்கும்னு அடிச்சு சொல்லுது கோடம்பாக்கம் வட்டாரம்